வணக்கம். ஸ்ரீ அன்னைக்கலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வெளியிடறோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவபூர்வமான ஒரு முறை. இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ப மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு வகையான பேராக கூட இருக்கலாம். இது வந்து நம்ம அதாச்சு எங்களுடைய வில்லேஜில் இந்த ஏரியாவில் வந்து சர்ப்ப மூலிகை அப்படின்னு தான் இது வந்து சொல்லுவாங்க. பாம்பு கடித்தா இந்த இலையை வந்து அரைத்து நெல்லிக்கை அளவு சாப்பிட்டோன்னா அந்த விஷம் வந்து முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்னதாக வந்து ஒயிட் கலரில் வந்து கொத்து கொத்தாக வந்து காய் காய்க்கும். அதாச்சும் பயித்தாலும் வந்து வெண்மையாகவே தான் இருக்கும் அந்த பழம். அதை எடுத்து சமமாக அதாச்சும் கெந்தகம் 100 கிராம்னா இதில் காய்க்கின்ற அந்த பழம் வந்து 100 கிராம் ரெண்டும் நல்லா அரைச்சி பட்டை நிலவு மாத்திரையை உருட்டிக்கிட்டு அதை வந்து குழித்தைலமாக இறக்கிட்டோம்னா நமக்கு வந்து மஞ்சள் கலரில் வந்து இதனுடைய தைலம் வந்து இறங்கும். இந்த தைலம் வந்து நீங்கள் எது கொடுத்தாலும் வந்து மஞ்சளாக அதாச்சும் வெள்ளி செம்பு எது கொடுத்தாலும் வந்து மஞ்சளாக மாறக்கூடிய தன்மை இந்த தைலத்துக்கு உண்டு. இதில் வந்து கந்தகத்தை வந்து நம்ம சுத்தி பண்ணி பயன்படுத்தோம்னா அந்த கந்தக தைலம் 1 டிராப்னா வெண்ணெய் வந்து 1/4 டீஸ்பூனில் கலக்கி அதாச்சும் குழச்சி அதை சாப்பிட்டு வந்தோம்னா ஸ்கின் சம்மந்தமான நோய்கள் ரத்தம் சுத்தமாகும். இது போன்ற நோய்களையும் இது வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இடங்களிலுமே வந்து அதிகமாக வளரக்கூடிய ஒரு தன்மை. இது இன்னும் அடுத்த மாதத்துலேருந்து இது வந்து பூ பூத்து அந்த காய் வந்து காய்த்து பாயமாக மாறக்கூடிய தன்மை. மொத்தம் 2 மாதத்தில் வந்து இது வந்து உதிர்ந்து போகக்கூடிய தன்மை உடையது. அதனால் வரும்போது வந்து அதை எடுத்து நம்ம பயன்படுத்திட்டோம்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தேவைப்படுறவங்க செய்துக்குங்க. இது வந்து அந்த பழங்கள் வந்ததுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுத்தும் பதிவிடுறேன். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.